சின்னத்திரை நடிகை சித்ராவோட மரணத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இந்த நிலையில அவங்களோட மரணம் இப்ப எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அதனாலதான் அவங்களோட கணவர் மற்றும் சக நடிகர்களை விசாரிக்க போலீசார் இப்ப திட்டமிட்டு இருக்காங்களாம். நடிகை சித்ராவோட மரண விவகாரத்துல சக நடிகர் நடிகைகளையும் விசாரிக்க போலீசார் திட்டமிட்டு விசாரணை நடத்த இருக்காங்களாம். சின்னத்திரை நடிகை சித்ராவோட திடீர் மரணம் ஒட்டுமொத்த சின்னத்திரையினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப தைரியமான பொண்ணு சித்ரா, இப்படி தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க ஒண்ணு கோல கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட குடும்பத்தினரும் நண்பர்களும் ரொம்பவே நம்புறாங்க. அதே சமயம் சித்ரா கிட்ட இடது கண்ணத்துல காயம் இருக்கிறதும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில நடிகை சித்ரா மரண விவகாரத்துல சக நடிகர் நடிகைகளை விசாரிக்க போலீசார் திட்டமிட்டு இருக்காங்க. இரண்டாவது நாளான விசாரணைக்கு வரும்படி சித்ராவோட கணவன் ஹேமந்த போலீசார் அழைத்திருக்காங்க. நேற்றிரவு வரைக்கும் விசாரித்த நிலையில இன்றைக்கு விசாரணை வரும்படி சென்னை நசரதப்பேட்டை போலீசார் அழைத்திருக்காங்க. அதே போல் சித்ராவோட தொலைபேசியில தொடர்புல இருந்தவங்களுக்கும் சம்மன் அளிக்க காவல்துறை முடிவெடுத்திருக்காங்க. இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் சித்ரா தற்கொலை செய்து கொண்டாரா இல்லை கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிற வலுத்த சந்தேகம் இருக்கு. சித்ராவோட நண்பர்கள் உறவினர்களையும் அழைத்து விசாரிக்க போலீசார் இப்ப திட்டமிட்டு இருக்காங்க. அதே சமயம் தன்னோட மகள் தற்கொலை செய்து கொண்டது குறித்து கண்டிப்பா நீங்க விசாரிச்சு சொல்லணும் அப்படின்னு அவரோட தந்தையும் வந்துட்டு புகார் கொடுத்திருக்காரு. இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில சித்ராவோட உடல் பிரேத பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை பத்தின முடிவுகள் எல்லாம் தெரிய வரும். அதுவும் இது கொலையா தற்கொலையான்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குள்ளயும் கண்டிப்பா வந்துட்டு இதை பத்தின ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏன்னா தற்கொலை செய்யற பெண் கிடையாது அவங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட குடும்பத்தினர் எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு சித்ரா தைரியமான பொண்ணு. சுசாந்த் சிங் ராஜ்புத் இருந்தப்ப கூட சித்ரா வந்துட்டு அதுக்கு எதிராக வந்துட்டு இப்படியெல்லாம் தற்கொலை பண்றது தீர்வே கிடையாது, எதுவா இருந்தாலும் போராடணும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்களே இப்படி பண்ணிருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறப்ப கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. எந்த சின்ன பிரச்சனையா இருந்தாலும் எதிர்த்து கண்டிப்பா போராடுவாங்க, எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் எதிர்த்து போராடுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு அவங்க பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி வராங்க. இதனால பிரேத பரிசோதனை முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சு என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வரும். ஒரு பக்கம் கணவர் கூட இருந்த வாக்குவாதத்தினால ஏதாவது இந்த மாதிரி நடந்திருக்கா, இல்ல அவங்களோட அம்மா பேசுனதுனால இவங்க வந்து மனமுடிஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, இல்ல இவங்க வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த ஷூட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க ஏதாவது மன அழுத்தம் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற வகையில எல்லாம் இப்ப விசாரணை போயிட்டு இருக்கான். பிரேத பரிசோதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை பத்தி இன்னும் நிறைய தகவல்கள் வெளிவரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே போல பல வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. உங்களுக்கு இதை பத்தி என்ன தோணுது அப்படிங்கிற கருத்துக்களையும் பதிவிடுங்க.